விசிக எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு தமிழ் கடவுள் முருகன்தான் அவருமே சொல்லியிருக்கிறாரு, அவங்களும் தமிழ் கடவுள் முருகனை தானே வேலியாத்திரை பண்றாங்க, ஏன் நீங்க எதிர்க்கணும்? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை அது செஞ்சிருக்குங்கிறது அதனுடைய வரலாறா இருக்கும் போது, அது தமிழ்நாட்டுக்கு அது பழக்கம் இல்லை என்னும் போது நாம அச்சப்படுறோம், நாம எச்சரிக்கையா இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக கட்சியினர் ஏற்கனவே நடத்திய வேல் பூஜைக்கு பலத்த ஆதரவு நீங்க வாழ்சனவாஸ் பார்த்தாரா இல்ல அப்படின்னும் போது, சாதாரணமா அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க தான் ஊதி பெருசாக்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. மனுஸ்மிருதி குறித்து எங்க என்ன தலைவர் மாநாடு போட்டா பேசினாரு, இல்ல மனுஸ்மிருதி குறித்து சொல்லியிருந்தாரு, மனுஸ்மிருதி எக்ஸ்பிளைன் பண்ணி மேடைகள்ல பேசியிருக்கிறாரு, ஆனா மற்ற மதங்களை பற்றி பெரியாரும் பேசியிருக்கிறார். அப்ப அந்த விஷயங்களை பத்தி நீங்க பேசுங்களா, ஏன் சரியத் சட்டம் இல்லையா அப்படிங்கிற கேட்கறதுக்கான வாய்ப்பை நீங்க தானே கொடுக்குறீங்க. குறிப்பா சரியத் சட்டத்தை பின்பற்றாத மத்திய அரசு திருமாவளவர்களும் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, ஆனா இப்ப வந்து பேன் மனு அப்படின்னு ட்வீட் போடுறாரு அப்படிங்கிற ஒரு புது சட்டம் முன்வைக்கிறாங்க. சரியத் சட்டம் வேணும்னு முஸ்லிம்கள் போராடுறாங்க. நீங்க எப்படி இதுல பெண்ணடிமைத்தனங்கள் இருக்குன்னு சொல்றீங்களோ அதுலயுமே இருக்குது, அதை கோட் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்க மேல ஒரு மறு கேள்வியை முன்வைக்கிறாங்க, அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? இல்ல அது இருக்குதா இல்லையாங்கிறது இன்னொரு டிபேட்டு. இந்த கணவனை பிரிவதற்கு காரணம் கூட சொல்ல வேண்டியதில்லை, ஒரு பெண் வேண்டான்னு நினைச்சிட்டான்னா வேண்டாம் தான், போய் வாங்கிக்கலாம், குலா வாங்கிக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சிக்கலான சட்டமா? மாற்று மதங்களை திருமணம் செய்யக்கூடாது போன்ற விஷயங்கள் அடங்கி இருக்கிறதாவும் ஒரு சில பேர் குறிப்பிடுறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எல்லாத்த பத்தியுமே பேசணும், அப்பதான் வந்து அனைவருக்குமான பொது தலைவரா முகிழ்க்க முடியும் இல்லையா? அவர் வந்து ஒரு அரசியல் அமைப்புக்கு அப்பாற்பட்டவர், அவர் வந்து தேர்தல் அரசியல் இல்ல, ஒரு சீர்திருத்தவாதி, அதனால அவர் எப்படி வேணாலும் பேசலாம், யார வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு அரசியல் தலைவர்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது முதல்ல, அது தவறு. டிசம்பர் 6ஆம் தேதி ஏன் முடிக்கிறீங்கன்னு கேட்டா அது எங்களுக்கு புனிதமான நாள் அப்படிங்கிறாங்க, அது மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறாங்க. ஏன், எதுக்கு இந்த வம்பு? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இப்போ லைம் லைட்ல, கரண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்பவே அதிகமான களப்பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு நிகராக திமுக எதிர்க்க வேண்டிய கட்சியாக பார்க்கப்படக்கூடிய பாஜகவை விசிக தான் ரொம்ப கடுமையா சித்தாந்த ரீதியா தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஜக நடத்த இருக்கக்கூடிய வேல் யாத்திரையை விசிக எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு தமிழ் கடவுள் முருகன் தான் அவருமே சொல்லியிருக்கிறாரு, அவங்களும் தமிழ் கடவுள் முருகனை தானே வேல் யாத்திரை பண்றாங்க, ஏன் நீங்க எதிர்க்கணும்? இல்லைங்க, இங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து இங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மரியாதையான இடம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் மண்ணினுடைய ஒரு அங்கமாக ஆன்மீகம் என்பதும் கடவுள் நம்பிக்கை என்பதும் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். மக்கள் இயல்பாக பழனிக்கும் அறுபடை வீடுகளுக்கும் யாத்திரைகள் போயிட்டு தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட இயல்பாக அந்த உணர்வு இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு இங்கே ஏதாவது இடையூறு இருக்கா, யாராவது அதை போய் தடுக்கிறாங்களா, எங்கேயாவது அது பதற்றமாகதா? எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் எல்லா சமய நம்பிக்கைகளுக்கும் இந்த மண்ணில் இடம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. எல்லாரும் எல்லா இடத்துக்கும், கோயில்களுக்கும், திருத்தலங்களுக்கும், தேவாலயங்களுக்கும், பள்ளிவாசல்களுக்கும், தர்காக்களுக்கும் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. சமயம் கடந்து கூட போய்கொண்டிருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப பழனி முருகனுக்கு பாத யாத்திரை போகும்போது பக்தர்கள் போகும்போது இதை வந்து தடுக்க வேண்டும், யாராவது போய் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்களா, நீதிமன்றத்துல போய் மனு கொடுத்தாங்களா, யாராவது வந்து எந்த அரசியல் கட்சியாவது இது எப்படி போலாம் அப்படின்னு அறிக்கை விட்டாங்களா, அல்லது நாகூர் தர்காக்கு வந்து எல்லாரும் போகும்போது யாராவது அப்படி இடைவு செஞ்சாங்களா, வேளாங்கண்ணி தேவாலயத்துக்கு அப்படி மக்கள் படைய கூட்டம் கூட்டமா போறாங்களா, சமயம் கடந்து போறாங்களா, யாராவது இப்படி இடைவு செஞ்சாங்களா? இல்ல. ஆனால் பாஜக ஒன்றை செய்யும் போது போய் இதை செய்யக்கூடாது, செய்ய விடாதீங்க அப்படின்னு போய் அரசாங்கத்திட்ட மனு கொடுக்குறாங்க, நீதிமன்றத்துல போய் வந்து தடை கேட்கறாங்க, காவல் நிலையத்துல போய் புகார் அளிக்கிறாங்கன்னா ஏன்? அப்ப ரெண்டே பிரிச்சு பார்க்கணும். பாஜக இதற்கு முன்னால் வட மாநிலங்களில் என்ன அரசியல் செய்திருக்கிறது, சமூக நீதி அரசியல் செய்திருக்கிறதா, அல்லது இந்த மத அடையாளங்களை தூக்கி பிடித்து அதன் மூலம் ஒரு அரசியல் ஒருங்கிணைவை செய்து மக்களை வந்து பிரித்து ஆண்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா சமூக நீதி அரசியல் என்பது பாஜகவுடைய வரலாற்றுல இல்லை.
இந்த அரசியல் தான் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை அது செஞ்சிருக்குங்கிறது அதனுடைய வரலாறா இருக்கும் போது, அது தமிழ்நாட்டுக்கு அது பழக்கம் இல்லை என்னும் போது நாம அச்சப்படுறோம், நாம எச்சரிக்கையா இருக்கிறோம். ஐயோ, நம்ம மண் சமயம் கடந்து நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மண்ணாச்ச, இந்த மண்ணில இப்படி சமய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி அதை வந்து அரசியல் களத்துல விவாதத்துக்கு உட்படுத்தி இப்படி வந்து யாத்திரை போறேங்கிற பேர்ல ஒரு களத்தை வந்து வேறு வகையில் மாற்றுகிறார்களே அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுல இருந்து இதை தடுக்கணும்னு சொல்றோம். இல்ல, இப்போ உங்களுடைய பதில் வந்து நான் ஒரு கேள்வி எடுக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்குதா? இல்ல, தமிழ்நாட்டுல பாஜக கட்சியினர் ஏற்கனவே நடத்திய வேல் பூஜைக்கு பலத்த ஆதரவு நீங்க வாழ்சனவாஸ் பார்த்தாரா? இல்ல. அப்படின்னும் போது சாதாரணமா அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க தான் ஊதி பெருசாக்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்குது, விமர்சனம் இருக்கு. இல்ல, சாதாரணமா பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்க. இன்னைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு வந்து இந்த ஆண்டு நடைமுறைக்கு வரலையே, அதுக்காக போராடலாம்ல பாஜக? விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, ஜிஎஸ்டி வரல, நிதி வரல தமிழ்நாடு அரசுக்கு, எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனை. தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனையே இல்லையா நம்மளுக்கெல்லாம்? பிரச்சனையே இல்லாம தான் மக்கள் இருக்கமா? சார், அவங்களோட சித்தாந்தமா ஒண்ணு இருக்கு, அந்த சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க, அதை கண்டு ஏன் விசிக்க அஞ்சுகிறது? எங்களுக்கு எல்லாம் அச்சம் இல்லைங்க. அவங்க வந்து கொள்கை பேசட்டும், அவங்க கொள்கையை மறுத்து நாங்க பேசுவோம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க வந்து சாதாரண மக்கள்கிட்ட மத உணர்வை தூண்டி அதுக்கு எதிரியா பிற சமய மக்களை முன்னிறுத்தி பிற சமய மக்களை வந்து வம்புக்கு இழுக்கிற வேலையை செய்யறாங்க. நீங்க இப்ப கந்த சஷ்டி கவச விவகாரத்தை எடுத்துக்கங்க. கந்த சஷ்டி கவசத்தை வந்து இழிவுபடுத்தினது யாரு? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசியதா அவங்க சொல்றது? ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவர் தான் பண்ணிருக்காரு. சரி, அப்படி அவங்க சொல்லலையே, அப்படி அவங்க சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லையே. ஆனா ஹெச் ராஜா என்ன சொன்னாரு? ஹசீப் முகமதுல சொன்னாரு. ஹசீப் முகமதுங்கிற இளைஞர் தானே அவரு போட்டாரு, ட்வீட் போட்டு இவர் தான் செஞ்சாருன்னு தானே பரப்புனாரு. அப்ப மக்கள்கிட்ட அது என்னவா போய் முடியும்? உடனே உடனே ஒருத்தர் கார்ட்டூன் போட்டார்ல, என்ன கார்ட்டூன் போட்டாரு? நீங்க சொல்லக்கூடிய மக்கள் இங்க வெளிப்பாடு இருக்கிறாங்க, அதனால இந்த பிரித்தாளர் சூழ்ச்சியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். அதனால இங்க வந்து யாருக்கு தடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அந்த அந்த களத்தை நாங்க தக்க வைக்கணும் இல்லையா? அந்த களம் அப்படியே இருக்கணும்ல, அந்த களம் டிஸ்டர்ப் ஆக கூடாதுல. நீங்க கந்த சஷ்டி கவசத்தை இழிவு செய்தது இந்து பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள், அதுக்கும் இங்க இருக்க கிறிஸ்தவர்களுக்கும் இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிர்வினையா நபிகள் நாயகத்தை பற்றி கேலி சித்திரத்தை ஒருத்தர் வரைகிறார். இது இது அவருக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? அவரை கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னா பிஜேபி காரங்க தான். அப்போ எப்படி எப்படி மாத்துறாங்க பாருங்க. இப்போ எங்க தலைவர் மனு தர்மம் குறித்து பேசின உடனே என்ன பண்றாங்க? டக்குன்னு நாங்க வந்து சரியல் சட்டத்தை பத்தி நாங்க பேச போறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க இன்னொரு சமயத்தை எழுக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் பேசுறாருன்னா அவர் இந்து பேசுறாரு. எல்லா வந்து இன்னைக்கு கலையரசி அவர்கள் பேசுறாங்க, அந்த அம்மையாரு, அவங்க இந்து பேசுறாங்க. எல்லாம் அந்த இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய வெவ்வேறு சமய நம்பிக்கைகளை கொண்டவங்க, அவங்க அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் குறித்து பேசுறாங்கன்னு சொன்னவன இவர்கள் வந்து அவங்கள விட்டுறது, மத்த மதத்துக்காரங்களை வம்பு இழுக்கிறது. அப்போ இதுல பாஜக பாருங்க, இதுநாள் வரைக்கும் சாதாரணமா ஒரு இந்து வீட்டுல போய் கேட்டீங்கன்னா கூட மனுஸ்மிருத்தினா என்னன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டா அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரியாம இருந்த மனுஸ்மிருத்திய பிரபலப்படுத்திட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அதே மாதிரிதான் வேல் யாத்திரா யாருக்குமே தெரியாம தாப்பானின்னு சொல்லியிருந்தாரு. தடையெல்லாம் கேட்க வேண்டாங்க, அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அப்படி யாரும் கண்டுக்காம இருக்கிற விஷயத்த மேலும் மேலும் கார்னர் பண்ணி அதை பெருசா மாத்துறாரு. திருமாவளவன் தான் அதை பெருசாக்குறாருன்னு சொல்றாங்க. இல்லங்க, மனுஸ்மிருதி குறித்து எங்க என்ன தலைவர் மாநாடு போட்டா பேசினாரு? எங்க பேசினாரு சொல்லுங்க. இல்ல, மனுஸ்மிருதி குறித்து சொல்லியிருந்தாரு, மனுஸ்மிருதி எக்ஸ்பிளைன் பண்ணி மேடைகள்ல பேசியிருக்கிறாரு. அதான் எப்போ? இப்போ ஒரு வாரமா பேசுறாரு. ஆனா இதை அவர் பேசினார்னு சொல்லி ஒரு வீடியோவை துண்டிச்சு ஒரு நிமிஷத்துக்கு கட் பண்ணி பரப்புனாங்களே, அது எங்க பேசுனது? மாநாட்டுல பேசுனதா, பொதுக்கூட்டத்துல பேசுனதா, ஆர்ப்பாட்டத்துல பேசுனதா? அது பெரியார் பிறந்த நாள் விழான்னு சொல்லி ஒரு ஜூம் மீட்டிங்ல பேசுனது. அதுவும் ஐரோப்பால நடந்த ஜூம் மீட்டிங், ஐரோப்பிய ஒன்றியத்துல நடந்த அங்க இருக்கக்கூடிய பெரியார் அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில சில பேர் மட்டுமே பங்கேற்ற ஒரு ஒரு சின்ன சர்க்கிள்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதுவும் காணொலி வாயிலாக நடந்த நிகழ்ச்சி. அதுல பெரியார் பத்தி பேசும்போது இதெல்லாம் பேசாம அவர் எப்படி தவிர்க்க முடியும்? சப்ஜெக்டே பெரியாரு. இப்ப பெரியாருடைய கொள்கை தானே பேசியாகணும், பெரியாருடைய சிறப்பு தானே பேசியாகணும், பெரியார் எதெல்லாம் ஆதரித்தார் எதெல்லாம் எதிர்த்தாருங்கிறத திறனாய்வு செய்யாம பெரியார் வந்து
ஒரு மணி நேரம் பெரியாரை பத்தி பேசணும்னா என்ன பேச முடியும் அப்போ? அப்ப அதுல பேசின பேச்ச துண்டிச்சு எடுத்துட்டு வந்து முன்னே பின்னே கட் பண்ணி சமூக வலைதளத்துல பரப்பி அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது யாரு? பிஜேபி தான் கொண்டு வந்தது. அப்ப அவங்க நோக்கம் என்ன? அதுவும் நவராத்திரி நேரத்துல அதை செய்யறதுக்கான நோக்கம் என்ன? நவராத்திரி நேரத்துல அதை கொண்டு வந்து வெட்டி பரப்பிட்டு நவராத்திரி நேரத்துல பெண்களை வந்து இந்து பெண்களை திருமாவளவன் இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்கதான் அதுல வந்து ஒரு திட்டத்தோட வேலை பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்கதான் சோசியல் மீடியால ஒரு நாள் ட்ரெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் குஷ்பு வச்சு கமலாலயத்துல பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. சோசியல் மீடியால ஒரு நாள் ஓடுது, அடுத்த நாள் அது குஷ்பு மூலமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வருது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அடையாளப்படுத்திட்டு அடுத்த நாள் அதே குஷ்பு வச்சு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, களத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப சோசியல் மீடியா, அடுத்த நாள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அடுத்த நாள் ஃபீல்டு, இப்படி இதை கொண்டு வந்ததே போய் பிஜேபி தான். அதுக்கு எதிர்வினையா எங்க தலைவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே இது வந்து தவறு, அவர் அப்படி பேசல, வழக்கு பதிவுங்கிறது அநியாயமானதுன்னு சொல்லி அதை கண்டிச்சு நாங்க எல்லாம் களத்துக்கு வர்றோம். அப்ப இந்த களத்துக்கு நாங்கள வந்தோம், விடுதலை சிறுத்தைகள் இதுல களத்துக்கு வரல, விடுதலை சிறுத்தைகளை களத்துக்கு இழுத்துட்டு வந்து இந்த களத்தை வந்து இப்படிப்பட்ட விவாத களமா மாத்தணும்னு பிஜேபி மாத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நாங்க இப்ப எங்க தலைவர் மேல வழக்கு பதிவு செஞ்சா நாங்க வந்து கண்டிக்க தானே செய்வோம், நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தானே செய்வோம். என்ன மாதிரியான நீங்க வந்து இந்து மதத்தை டார்கெட் பண்றீங்க, இந்து மத விஷயத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா மற்ற மதங்களை பற்றி பெரியாரும் பேசிருக்கிறார், அப்ப அந்த விஷயங்களை பத்தி நீங்க பேசுங்களா, ஏன் சரியத் சட்டம் இல்லையா அப்படிங்கற கேக்குறதுக்கான வாய்ப்பை நீங்க தானே கொடுக்குறீங்க. இல்லைங்க, இப்ப இவங்க எல்லாம் பேசின பிறகுதான் முத்தலாக்கு பத்தி அவங்க பேசினாங்களா? முத்தலாக்க பத்தி பிஜேபி 30 வருஷமா பேசிட்டுதானே இருக்கு, அவங்க கட்சி நிகழ்ச்சிகள்ல தீர்மானம் போட்டுட்டு தானே இருக்காங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு தானே இருக்காங்க, முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருவோம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துடுவோம், தனியார் சட்டம், இந்த முஸ்லீம் சட்டம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க 30 வருஷமா 40 வருஷமா கட்சி தொடங்கினால இருந்து பேசிட்டுதானே இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி பேசினாங்க? இன்னொரு மதத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன வேலை? இதை கேட்கணும்ல, அவங்க கட்சியில தீர்மானமாவே செய்யறாங்க, அத தீர்மானமாவே கொண்டு வர்றாங்க. இன்னொரு மதத்தை பத்தி சட்டத்தை பத்தி பிஜேபியில வந்து இந்துக்களுக்கான கட்சி தானே பிஜேபி சொல்றாங்க அவங்க, இப்ப இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு முஸ்லீம் சட்டத்தை பத்தி எதுக்கு அவங்க 30 வருஷமா 40 வருஷமா பேசிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு என்ன அதுல வேலை? அப்போ இந்த கேள்வி இருக்குல்ல, ஆனா இங்க வந்து எந்த முஸ்லீம் தலைவருமா இன்னைக்கு மன தர்மத்தை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க? இங்க என்ன காதர் மைதி பேசினாரா, ஜவஹர்ல பேசினாரா, இது யார் பேசினது? இஸ்லாமிய அமைப்பினோட தலைவர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு போது அவர்களோட ஆதரவும் இதுக்கு இருக்கு அப்படின்னு இந்து மத நம்பிக்கையாளர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. மிக குறிப்பா சரிய சட்டத்தை பின்பற்றாத மத்திய அரசு திருமாவளவர்களும் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, ஆனா இப்ப வந்து பேன் மனு அப்படின்னு ட்வீட் போடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சரிய சட்டம் வேணும்னு முஸ்லிம்கள் போராடுறாங்க, முஸ்லீம்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு வழங்கி இருக்கிற உரிமையை மோடி அரசு வந்து பறிக்குதுங்க போது ஒரு அரசியல் உரிமை பறிக்கப்படுது, அதை கண்டிச்சு அந்த கூட்டத்துல தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இணைகிறாங்க அவங்களுடைய உரிமைக்காக. இப்ப சீக்கியர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா. சீக்கியர்களுக்கு எதுல உரிமை இருக்கு? சீக்கியருக்கும் சீக்கியருக்கும் சார்ந்த விஷயத்துல மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் சீக்கியருக்குமான பொது விஷயத்துல கூட சீக்கியருக்கு வந்து அவருடைய மத அடையாளங்களை பின்பற்றதுக்கு நம்ம சட்டம் உரிமை கொடுத்துருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கோ ஒரு ஒரு சீருடை பணியாளர் வேலைக்கோ நீங்களோ நானோ போனா நம்ம வந்து நம்முடைய மத அடையாளத்தை பின்பற்ற முடியுமா? முடியாது. நான் இப்ப ராணுவத்துல சேர்றேன்னு வைங்க, போலீஸ்காரா போலீஸ்ல சேர்றேன்னு வைங்க, நான் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நான் போக முடியுமா? இல்ல இல்ல, அதுக்குன்னு தனி வழிமுறை நடைமுறை இருக்கு. இருக்கு, ஆனா சீக்கிரக்கு அது இன்னைக்கு பொருந்துமா? அப்போ எல்லாரும் பின்பற்றப்படுற சட்டத்துல கூட அவர்களுக்கு இந்த சட்டத்துல அவங்க மதத்தை பின்பற்றுவதற்கு நாம விலக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளவு ஜனநாயகமா நாம இருக்கோம், நம்முடைய சட்டம் இருக்கு, அவ்வளவு ஜனநாயகமா. ஆனா முஸ்லீம்களுக்கு தனியார் சட்டம் கொடுத்துருக்கவன் அது எதுல? எல்லாரும் பின்பற்றதுல கொடுத்துருக்குறோம். அவங்க அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுக்குள்ள விவாகரத்து பண்ணிக்கிறதுக்கு, அவங்க சொத்துக்களை பிரிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு திருமணம் விவாகரத்து சொத்துரிமையில மட்டும் அவங்க மார்க்கப்படி மதப்படி நடந்துக்கலான்னு ஒரு தனியார் சட்டத்தை கொடுத்துருக்குறோம். சீக்கியர்களுக்கு கொடுத்த மாதிரி எல்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் பொதுவான சட்டத்துல கொடுக்கல, அவங்களுக்குன்னு தனியா அவங்களுக்குள்ள செய்யறதுக்குள்ள விவகாரங்களுக்குள்ள கொடுத்துருக்கோம். இதை கூட பொறுக்க முடியாம போய் கையை வச்சு அதுல மாத்துறீங்கள, அந்த சட்ட உரிமையை பறிக்காதீங்கன்னு அவர் வந்து அதுல நிக்கிறாரு. கரெக்ட், கரெக்ட், அந்த பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா மனு அப்படிங்கிறது எந்த விதமான அப்ளிகேஷனும் இப்ப நம்ம பயன்படுத்திக்கிறது இல்ல, ஆனா சரியத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இதுல பெண்ணடிமைத்தனங்கள் இருக்குன்னு சொல்றீங்களோ அதுலயுமே இருக்குது, அதை கோட் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்க மேல ஒரு மறு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இல்ல அது இருக்குதா இல்லையாங்கிறது இன்னொரு டிபேட்டு. ஏன்னா அது எல்லாரும் படிச்சுட்டு தான் வந்திருக்காங்களா? ஏன்னா நீதிமன்றம் கூட ஷரியத் சட்டத்தை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லல. முத்தலாக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றத்துக்கு போன போது சட்டத்துல பிரச்சனைன்னு நீதிமன்றம் எங்கேயும் சொல்லல. இந்த சட்டம் தவறானதுன்னு சொல்லல. திரும்ப திரும்ப நீங்க சட்டம் தவறானது சட்டம் தவறானதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. எந்த சட்டம் தவறானது? ஒரு பெண் நினைச்சா வந்து நினைச்ச நேரத்துல வந்து குலா வாங்கிட்டு போகலாம், விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுக்கு காரணம் கூட சொல்ல வேண்டியதில்ல. இந்த கணவனை பிரிவதற்கு காரணம் கூட சொல்ல வேண்டியதில்ல. ஒரு பெண் வேண்டான்னு நினைச்சிட்டான்னா வேண்டாம் தான், போய் வாங்கிக்கலாம், குலா வாங்கிக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சிக்கலான சட்டமா? அதுதான் இருக்கிறதுல சிறப்பான சட்டம். சொல்ல போனா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு உரிமை வழங்கப்பட்ட சட்டம். நீதிமன்றம் எங்கேயுமே இந்த சட்டமே பிழையானதுன்னு சொல்லல. ஏன்னா நீதிமன்றம் எப்படி சொல்லும்? அதை விட ஒரு சிறப்பான சட்டத்தை வச்சிருந்தாதான் இந்த சட்டம் பிழையானதுன்னு சொல்ல முடியும். நாம அதோட சிறப்பான சட்டம் வச்சிருக்கிறோம். ஒரு பெண் நினைச்ச உடனே போய் வந்து இன்னைக்கு விவாகரத்து வாங்கிட முடியுமா? நீங்க முஸ்லீம் என்ன விட்டுருங்க, மத்த பெண்கள் எவ்வளவு நீதிமன்றத்துல அலையறாங்க, நீதிமன்றத்துல எவ்வளவு காரணம் சொல்ல வேண்டியிருக்குது, எவ்வளவு பொய்யான காரணங்களை வந்து அவங்க வந்து இட்டுக்கட்டி சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு விவாகரத்துக்காக வந்து எவ்வளவு புறம் பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க, எவ்வளவு அலைய வேண்டியிருக்குது. முஸ்லீம்னுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த சட்டத்துல பிரச்சனை இல்ல, அது எக்ஸிக்யூட் ஆகிற இடத்துல பிரச்சனை இருக்கு. ஆண்கள் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றான், ஆண்கள் உட்கார்ந்து அந்த நிர்வாகத்தை நடத்துறான், முழுக்க முழுக்க ஆண்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற இடங்கள்ல அவன் வந்து தவறா பயன்படுத்துறான். இந்த எக்ஸிகியூஷன் பிரச்சனைங்கிறது எல்லா சட்டத்திலயும் இருக்கு. எல்லா எவ்வளவு சிறப்பான சட்டத்தை கொண்டு மனிதர்கள் கையில கொடுத்தாலும் அதை எவன் பயன்படுத்துறானோ, எவன் அப்ளை பண்ற இடத்துல இருக்கானோ அவன் தவறா பயன்படுத்துவான் அப்படிங்கிறது எல்லா இடமும் இருக்கு. இது அந்த நிர்வாகத்தில் உள்ள பிழை. அந்த நிர்வாக பிழையை சரி செய்வதற்குத்தான் வந்து மத்திய அரசு முயன்றிருக்கணும், நீதிமன்றம் முயன்றிருக்கணும். ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டத்திலேயே போய் கை வைக்கிறாங்க. அந்த சட்ட உரிமையே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இது இதுக்காகத்தான் முஸ்லீம்களுக்கு கூட போய் எல்லா அரசியல் கட்சிகளும் நின்னாங்களே தவிர, முஸ்லீம் தலைவர்கள் யாரும் வந்து இங்க மனு தர்மத்தை வந்து திறனாய்வு செய்யல, இந்து மத சட்டங்களை குறித்து பேசல, யாருமே செய்யல. காதர் மொய்தீன் ஜவாஹர்லாம் வந்து இங்க யாரும் பேசினாங்களா? அப்படி பேசியிருந்தா நீங்க திருப்பி கேட்கலாம், என்னங்க உங்க சட்டத்தை குறித்து நாங்க பேசுவான்னு கேட்கலாம். அவங்க எல்லாம் பேசாமலே நீங்க முஸ்லீம் சட்டம் குறித்து பிஜேபி தலைவர்கள் பேசிட்டு தானே இருக்கீங்க. அவங்க இது திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாருன்னா அவர் இந்து பேசுறாரு, பெரியார் பேசுனாருன்னா அவர் இந்து பேசினாரு. அப்ப அவர் ஒரு சமயத்துக்கு உள்ள இருக்கிறவங்க அந்த சமயத்துல முரண்பட்டு பேசுறதுக்கு இன்னொரு சமயத்துக்காரன் என்ன என்ன செய்வான்? பெரியார் வந்து கிறிஸ்தவத்திற்கு அடிப்படைவாதத்தை எதிர்த்தாரு, இஸ்லாமத்துக்கு கூட அடிப்படைவாதத்தை எதிர்த்துக்கிறாரு, அங்கேயும் வந்து பெண்ணடிமைத்தனமான விஷயங்கள் இருக்கு. இப்ப இஸ்லாத்துல சரியத்துல கூட மாற்று மதங்களை திருமணம் செய்யக்கூடாது போன்ற விஷயங்கள் அடங்கி இருக்கிறதாவும் ஒரு சில பேர் குறிப்பிடுறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எல்லாத்த பத்தியுமே பேசணும், அப்பதான் வந்து அனைவருக்குமான பொது தலைவரா முகழ்க்க முடியும் இல்லையா? அதாவது பெரியார் வந்து மதம் மாறல. ஏன் மதம் மாறல? இந்த மதத்துல உட்கார்ந்து இந்த மதம் உங்களுக்கு பிடிக்க இல்லையே, மதம் மாறுங்கன்னு சொன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் மதம் மாறி போயிட்டா இந்த மதத்தை குறித்து கேள்வி எழுப்புற உரிமையை நான் இழந்துருவேன், அந்த தார்மீகத்தை இழந்துருவேன். ஒரு சமயத்தை பின்பற்றிட்டு இன்னொரு சமயத்தை பேசக்கூடிய அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லாம போயிடும், அதனால நான் மாறாம இங்க இருந்துகிட்டே நான் பேச விரும்புறேன்னார். இதுதான் லாஜிக். அப்படி அவரு அப்படி ஒரு சிக்கல் இருந்த போதும் கூட அவரு இஸ்லாம் குறித்தும் கிறிஸ்தவம் குறித்துமே சேர்த்துதான் திறனாய் பண்ணார், சரியா? அப்ப அவர் வந்து ஒரு அரசியல் அமைப்புக்கு அப்பாற்பட்டவர், அவர் வந்து தேர்தல் அரசியல்ல இல்ல, ஒரு சீர்திருத்தவாதி. அதனால அவர் எப்படி வேணாலும் பேசலாம், யார வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அரசியல் தலைவர்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது முதல்ல, அது தவறு. ஆனால் அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க, எதை பேசுவாங்கன்னா அவங்க மதம் சார்ந்து பேசுவாங்க. அது வந்து அரசியல் ரீதியா வேற பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது, சமூக மோதலை உருவாக்காது. இப்போ நீங்க வந்து எங்க தலைவரே இஸ்லாம் குறித்தும் கிறிஸ்தவம் குறித்தும் பேசுறாருன்னு வைங்க, அது சமூக விளைவா மாறுமா மாறாதா சொல்லுங்க? அது 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 தேவையா? அவரு அவரு பேசுறாருன்னா அவரு அவரு சார்ந்து பேசலாம். இப்ப நான் பேசலாம், நான் வந்து இஸ்லாம் குறித்து பேசலாம், அது எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு நம்ம ஃபாதர் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு கிறிஸ்தவம் குறித்து, நீங்க கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேசுறாருல, அவர் பேசுறது ஏதாவது பிரச்சனை ஆகுதா? அதுவே ஹெச்ராஜா பேசுனா பிரச்சனை ஆகுதுல்ல? கிறிஸ்தவம் குறித்தும் இஸ்லாம் குறித்தும் ஹெச் ராஜா பேசுறது பிரச்சனை ஆகுதுல்ல, ஏன் ஜெகத் கஸ்பர் பேசுறது பிரச்சனை ஆகல? முஸ்லீம்களுக்கு எவ்வளவோ, இதுதான் லாஜிக்கு.
அப்போ அப்ப இந்த மாதிரி தேர்தல் அரசியலுக்கு வெளியே நிற்கக்கூடியவர்களே வந்து பேச முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்குதுன்னா தேர்தல் அரசியலுக்கு உள்ள இருக்கிறவங்க எப்படி அதை பேச முடியும்? அப்ப அவரவர் அவரவர் மதம் சார்ந்து திறனாய்வு செய்கிறார்கள்னு இதை புரிஞ்சுக்கணுமே தவிர, அப்படி செஞ்ச உடனே நீயும் அவனை கேட்கல நீயும் இவனை கேட்கலன்னு அது என்ன பேச்சது? அப்படியும் கேட்கிறார்கள் தீகாக்காரங்க திராவிடர் கழகத்துக்காரங்க எல்லா மதத்தையும் தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவ்வளவு இவ்வளவு சிக்கல் இருந்துமே அதை தாண்டி பேசிட்டு இருக்காங்க, அதை தாண்டி இப்போ புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. எல்லா மத நம்பிக்கைகள் குறித்தும் அவங்களுக்கு இருக்கிற மாற்றுக்கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வைக்காமனா இல்லையே ஒரு விஷயம் கூட நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். என்னன்னா இப்போ பாஜக எப்போ இந்த வேலத்தை கையில் எடுத்துருக்காங்க, முருகனை கையில் எடுத்துருக்காங்கன்னா அவங்க ராமர் கையில் எடுத்தாங்க, இங்க எதுவுமே வந்து பழிக்கல, அதனாலதான் முருகனை கையில் எடுத்துருக்காங்கன்னு சீமான் சொல்றாரு. நான் முன்னெடுத்த போது எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப பாத்தீங்களா என்னுடைய பாதி அவங்க தேர்வு பண்ணிட்டாங்க, ஆனா முருகன்னு சொன்னா என்னுடைய முகம் தான் ஞாபகத்து வருங்கிறாரு. தமிழ் கடவுள் முருகனுக்கு நான் தான் வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. மன்சூர் அலிகான் தைபஸ்தரோட கலந்துகிறாரு அப்படின்னா இங்க சாதி மதமே பார்க்காம முருகனை தமிழ் கடவுளை ஏற்றுக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. அப்படி இருக்கும் போதும் ஒரு மத கலவரமோ ஒரு கலவரமோ உண்டாக்கூடிய சூழலை பாஜக உருவாக்குவாங்கன்னு ஆளுநர் ஷானவாசன் எப்படி சொல்றாரு? நான் அதான் சொல்றேன் இல்லையா, தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பகுத்தறிவுக்கு ஒரு இடம் இருக்குதோ, திராவிட இயக்கத்திற்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குதோ, அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாம பக்தி இலக்கியத்துக்கும் பக்தி மார்க்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இங்க வந்து நீங்க பெரியாரும் குன்றக்குடி அடிகளாரும் ஒரே மேடையில பயணிச்சிருக்கிறாங்க. சமய நம்பிக்கை உள்ளவர்களும் சமய நம்பிக்கை அற்றவர்களும் இணைந்து சமைத்த களம் இது. அதனால இங்க வந்து இந்த சமய முரண்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இங்க இடம் கிடையாது. இது இது அப்படிப்பட்ட ஒரு 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 மரபார்ந்த மண். இந்த மண்ணுக்குள்ள ஒரு சமய நம்பிக்கைகளை காயப்படுத்தி அதை யாராவது ஒரு சிலர் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அதை அரசியல் களத்துக்கு எடுத்துட்டு வந்து அரசியல் கட்சியெல்லாம் இதுக்கு பதில் சொல்லுங்க, அரசியல் தலைவர்கள்லாம் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள கமிட் பண்ண வைக்கிற பின்னணி என்ன? அவங்கள வம்பு இழுக்கிற பின்னணி என்ன இருக்கு? அவங்களா செஞ்சாங்க இந்த வேலையில அந்த கட்சியினுடைய கொள்கைகளா இதெல்லாம்? அப்ப அரசியல் களத்துக்கு முதல்ல ஏன் இந்த மத நம்பிக்கையெல்லாம் இழுத்துட்டு வரணும்னு கேக்குறேனா? அதுவே முதல்ல பிரச்சனை இல்ல, அதை வச்சுக்கிட்டு ஒரு யாத்திரை இப்ப என்ன தேவை வந்துச்சு? இங்க என்ன யாத்திரை நடக்காம இருக்கிறா முதல்ல அந்த எந்த மக்கள் இங்க வந்து யாத்திரை போகாம இருக்காங்க? பாக்குறாரா அவர் மதம் சார்ந்த கடவுளா பார்த்திருந்தா மன்சூர் அலிகான் போக வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் தமிழ் கடவுளால இருக்கிறாரு இல்லைங்க. அது ஒவ்வொருத்தருடைய பார்வை, அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பார்வை எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லையா? என் பார்வை இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லையில? இறை மறுப்பாளர்களுக்கு எந்த அந்த இப்போ எனக்கு இருக்கிற பார்வையும் கிடையாது, மன்சூர் அலிகானுக்கு இருக்கிற பார்வையும் கிடையாது, கடவுள் மறுப்பாளர்களுக்கு அது வேற பார்வை இருக்குது இல்லையா? எல்லாம் சேர்ந்துதான் நம்ம, நான் அதனால தான் சொல்றேன், பெரியாருக்கு ஒரு பார்வை, குண்டக்குடி அடிகளாருக்கு ஒரு பார்வை, ரெண்டு வேற பார்வை தான். ரெண்டு பேரும் ஒரு மேடல் எப்படி நின்னாங்க, தமிழ்நாடு முழுவதும் எப்படி இணைஞ்சு பயணிச்சாங்க, என் கொள்கை நீ ஏத்துக்கிட்டாதான் உன் கூட நான் மேடையேறுவேன் சொன்னாங்களா ரெண்டு பேரும் இல்லையே? அந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட மண்ணுன்னு சொல்றேனா? உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டின் நலன் அந்த ஸ்பேஸ்ல அந்த அந்த இடத்துல நம்ம நிக்க முடியும் அப்படின்னு தான் நின்றுட்டு வர்றோம். அப்படி நின்றுட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை எல்லா மாநிலத்தை விட சிறப்பா முன்னேற்றி வச்சிருக்கிறோம், வளர்த்து வச்சிருக்கிறோம். இங்க என்ன என்ன நம்ம எதுல குறைஞ்சு போயிட்டோம் மற்ற மாநிலங்களை விட இன்னைக்கு? அப்போ நம்ம நம்மளோட போட்டி போடக்கூடிய ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. அந்த அளவுக்கு நாம வந்து நிக்கிறோம்னா இந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம கவனம் கொடுக்காததுனாலதான் நம்முடைய நம்முடைய மக்களை வந்து அப்படி பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் கல்வியை பத்தி, வேலை வாய்ப்பை பத்தி, வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை பத்தி, எல்லாருக்கும் வாய்ப்பு போய் பகிர்ந்தளிக்கப்படணும் என்பது பற்றியே சிந்திக்கக்கூடிய மக்கள். அதனாலதான் இந்த மண் இவ்வளவு செழிப்பா வளர்ந்து வந்திருக்குது. இந்த இடத்துல திரும்ப நாமள வந்து இதை பற்றி சிந்திக்க விடாம, கல்வியை பற்றி சிந்திக்காத, வேலை வாய்ப்பை பற்றி சிந்திக்காத, தொழில் வளத்தை பத்தி சிந்திக்காத, சமூக நீதியை பத்தி சிந்திக்காத, வா உன்னுடைய மத உணர்வை பத்தி சிந்தி, அதுக்கு அதுக்கு வா அப்படின்னு சொல்லி அதை அதை அரசியல் அணிதிரட்டலா செய்யறதுக்கு பாருங்க, அது வந்து ஒரு இந்த மண்ணினுடைய தன்மைக்கு எதிரானது. ஏன்னா நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எல்லாரும் இயல்பா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். அவரவர் வழிபாட்டு தலங்களுக்கு அந்தந்த நம்பிக்கை உள்ள மக்கள் போயிட்டு வந்துகிட்டு தானே இருக்காங்க. இங்க எது யாருக்கும் எந்த தடையும் இல்லையே, யாருக்கும் எந்த தடையும் இல்லாத இடம். ஏதோ அதுக்கு ஒரு குந்தகம் வந்து விட்டது மாதிரி, அந்த நம்பிக்கைக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து விட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் அரசியல் ரீதியா வாங்கன்னா இல்லாத ஒண்ணுக்காக எது கலைக்கிறீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? அவங்களே இப்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நோக்கமே திமுகவை டார்கெட் பண்றதுதான், திமுக கூட்டணியை டார்கெட் பண்றதுதான் சொல்லிட்டாங்க வெளிப்படையா பிஜேபி தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். டிசம்பர் 6 தேதியா முடிக்கிறீங்கன்னு கேட்டா அது எங்களுக்கு புனிதமான நாள் அப்படிங்கிறாங்க, அது மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு இந்த வம்பு? நீங்க டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுங்கிறது உலகம் பூரா தெரியும், அந்த மக்களுக்கு இன்னும் நீதி வழங்கப்படலை, நீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தாங்க. அதுலயும் கூட இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு
மனம் உளைச்சலுக்கு உள்ளான ஒரு இடத்துல அந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்கும் போது நீங்க அந்த நாளை மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அது எங்களுக்கு புனிதமான நாள் அப்படின்னு ஒரு சட்டவிரோத செயலை ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சுட்டு அது எங்களுக்கு புனிதமான நாள்னு நீங்க அறிவிக்கிறீங்கன்னா அது அறிவிச்சு அந்த நாள்ல பேரணிய இந்த யாத்திரையை முடிக்கிறீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? உண்மையிலேயே முருக பெருமான் மீது மதிப்பும் அன்பும் பற்றும் கொண்டு அவனுடைய நம்பிக்கைக்காக அவனுடைய வேண்டுதலுக்காக முருக பெருமானை தேடி போகிற எவனாவது எந்த பக்தனாவது யாராவது வந்து இப்படி பேசுவாங்களா? டிசம்பர் 6 புனிதமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? மகிழ்ச்சியான நாள்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வேண்டுதல் இருக்கு. முருகப்பெருமானை தேடி போவாங்க, பழனிக்கு போவாங்க, பாத யாத்திரை போவாங்க, அறுபடை வீட்டுக்கு போவாங்க, அவங்க போய் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுல நீங்க இதுல யாத்திரையை வச்சு டிசம்பர் 6 முடிக்க வச்சு அது எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள்னு உங்களுக்கு சொல்ல வைக்கிறீங்கன்னா நீங்க யார சீன்றீங்க? இங்கேயே பாஜகவுடைய நோக்கம் தெரிஞ்சு போச்சா? அப்ப இதுல எங்க முருகப்பெருமான் எங்க வர்றாரு? இதுல முருகப்பெருமானுக்கான ரோலை இதுல இல்லையா? இதுல பிஜேபியுடைய ரோல் தானே இருக்கு. ஓகே ஷானவாஸ், ரொம்ப பல விதமான விமர்சனமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா உங்களை பதில்களை அழைச்சிருந்தீங்க. சமூக சிக்கல்கள் குறித்து பல விஷயங்களை பேசியிருந்தீங்க. இந்த நேரத்திலும் கூட இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் எங்களுக்காக பேசுறதுக்கு மிக்க நன்றி ஆளு ஷானவாஸ். நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.